முழு நண்பர்களுக்கு வணக்கம். 7/9/2022 60 குருவை அறுவடை நடக்குது. கையறுவடை தான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்முடைய பாரம்பரியமான முறையில் தான் அறுக்கிறோம். என்ன இந்த இயந்திரங்கள் வந்து பல இயந்திரங்கள் கிடைக்கும், எளிமையாக விலை கொடுத்து வாங்க வேணாம், மிகப்பெரிய அளவில் பொருள் செலவு வேணாம். இந்த இயந்திரத்துக்கு ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா அந்த இயந்திரம் தானாகவே போய் ரிப்பேர் பண்ணிவிட்டு திருப்பி வேலைக்கு வந்துடும். வெறும் சம்பளம் மட்டும்தான். பெட்ரோல் உழவு உயர்வெல்லாம் இவங்களை நம்மளை ஒன்றும் பாதிக்காது. எந்த நேரத்துலையும் சுலபமாக கிடைக்கும், எப்போ வேணாலும் விடுதலை பண்ணிடலாம். சரியா, அந்த மாதிரி இயந்திரங்கள், மனித இயந்திரங்கள் நேரம் பார்த்து மழை விட்ட உடனேயே அறுவடை துவங்கிடும். வானம் பாருங்கள், ஒரே மேகமாக இருக்குது. இன்றைக்கி சூழல் சரியில்லை டெல்டாவில் இந்த நாளாக இருந்தாலும் அறுத்து காய வச்சு கட்டி அடித்து எடுக்கிறோம் அந்த நெல்லை. மிக முக்கியமானது இந்த உணவுங்கிற ஒன்று உயிரையும் உடம்பையும் பாதுகாக்கிறேங்கிற ஒரு கருத்து வந்து இன்னும் 95% பேருக்கு புரியல அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதலாக இருக்குது. ஏன்னா அந்த நெல்லுங்கிறத வந்து நம்முடைய பாரம்பரிய உணவுன்னு சொல்கிறோம், காலங்காலமாக உணவுன்னு சொல்கிறோம். உணவே மருந்துங்கிற சொல்லு தமிழில் தான் இருக்குது. அது எப்படி மருந்தாகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து செய்தி வந்து யாரும் வெளியில் கொண்டு போகலை அப்படின்னு தான் தோணுது. ஒரு வீடு தீப்பத்திட்டு எரியுது, தண்ணி எடுத்து ஊற்றுறோம், அணைஞ்சிருச்சு, எல்லோரும் அணைஞ்சிருச்சுன்னு போயிட்டோம். ஆனால் அந்த வீட்டில் ஒரு மூலையில் அடியில் கொஞ்சோண்டு நெருப்பு இருந்தால் கூட மறுபடியும் நெருப்பாயிரும். இப்போது அந்த எரியிற நெருப்பை அணைக்கிறதுக்கு தண்ணீர் தான் மருந்து, சரிங்களா? அதில் கொஞ்சோண்டு நெருப்பு மிச்சம் இருந்தால் கூட மறுபடியும் அந்த வீடு தீக்கிரையாகிறதை தவிர்க்க முடியாது, நம்மளுக்கு தெரியாமல் கூட இருந்துடலாம். அப்போது மருந்துங்கிறது முழுமையாக வேலை செய்யணும்னா கொஞ்சம் கூட நெருப்புங்கிற ஒன்று அந்த இடத்துல எங்கேயும் இல்லாமல் அணைச்சிருக்கணும், நெருப்பு பற்றாமல், சரிதானே? அந்த அளவுக்கு அணைச்சிருக்கணும், அப்போ தான் அது மருந்து. அது மாதிரி தான் உடம்புக்குள்ளே எந்த இடத்துலையும் நீரால் ஏற்படுகின்ற குற்றங்களையோ, காற்றால் ஏற்படுகின்ற குற்றங்களையோ, வெப்பத்தால் ஏற்படுகிற குற்றங்களையோ, இதை வாத பித்த சிலேத்துமன்னு சொல்லுவோம். வாதம்னா காற்று, பித்தம்னா நெருப்பு, சிலேத்துமனம்னா நீர். அந்த குற்றங்களை மிக சரியாக வழி நடத்தணும், அந்த குற்றங்களை நேரிடாமல் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு செயற்கை தானிய நெல். அது வந்து அதனால தான் அது மிகப்பெரும் அளவில் நீர்லேயே நின்று விளையுது. அந்த நீரை துணையாக கொண்டு தான் காற்றையே அது வந்து பேலன்ஸ் பண்ண கற்றுக்குது, சமநிலைப்படுத்த கற்றுக்குது. ஒரு புயல் அடிச்சுன்னா 100 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் அடிச்சுனா தென்னை மரம், தேக்க மரம் எல்லாம் விழுந்துடும், பார்த்துருப்போம். ஆனால் 3 அடி 4 அடி உயரம் தண்ணியில் நிற்கிற நெல் பயிர் தீரை தரையில் விழுகக்கூடாது. நீரோட துணையோட காற்றை சமக்கட்டுது, அதுபோலவே வெப்பத்தையும் நீரோட துணையோட வெளியேற்றுது. அந்த மாதிரி பயிற்சி வாழ்நாள் முழுவதும் எடுக்குது. அதனால தான் இது இந்த உணவு மட்டும், தமிழர்களுடைய உணவு மட்டும் மருந்துன்னு சொல்லப்படுது, உலகத்தில் வேறு எங்கேயும் இல்லை. அந்த மாதிரி நீர் நிறுத்தி விளையிற முழுமையான மருத்துவ பண்பு அடங்கிய அந்த உணவு கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, மிக உயர்வான முறையில் தயாரிக்கப்படுற ஒரு உணவு கெட்டு போச்சுன்னா அது நோயை கொண்டு வருமே தவிர ஆரோக்கியத்தையும் கொண்டு வராது, நம்ம நினைக்கிறது மாதிரி நோய் எதிர்பார்த்தாலையும் கொண்டு வராது. அதுக்காகவே தான் அந்த தலைமேல் அந்த கடமையை கையில் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து இது வரைக்கும் நம்ம நிலத்தில் அறுவடை அந்த இறங்கலை ஆட்கள் தான். இது வந்து வேறொரு வகையில் எளிமையானதும் கூட, ஏன்னா ஆட்கள் இறங்குறத வந்து மறுபடியும் சேர் அடிக்கிறது ரொம்ப சுலபம், வைக்கோல் பத்திரமாக பாதுகாப்பாக கரையேறிடும், நெல் வந்து அந்த அரிசி வந்து தரங்கட்டு போகாமல் கரையேறும், இப்படி பல்வேறு லாபங்கள் சொல்லலாம். ஒன்றே ஒன்று ஆட்கள் கிடைக்கலங்கிற பற்றாக்குறை தான். ஒரு இயந்திரம் பழுதாக போச்சுன்னா இயந்திரத்தை பாதுகாப்பாக பத்திரமாக கரையேற்றி சரி செய்வோம். ஒரு மனிதன் கொஞ்சம் வேலை திறன் குறைஞ்சதுன்னா மனிதனை திட்டுவோம், சரியா? ஒரு மாட்டு வண்டியாக இருந்தால் மாட்டை அடிப்பாங்க, பார்த்துட்டு போனவ இயந்திரத்தை யாரும் அடிக்கிறது கிடையாது. எந்திரம் நின்றுக்கிட்டுதுன்னா அதை பத்திரமாக கரையேற்றி அதுக்கு எவ்வளோ செலவானாலும் அதை சரி பண்ணி ஓட்டுவோம். அந்த மாதிரி மனிதர்களுக்கு மனிதர்கள் புரிதல் இன்மையால் தான் அது மாதிரி ஆயிடுச்சு. ஆரம்ப காலத்தில் நினச்சி பாருங்கள், எல்லாமே இந்த தமிழ்நாடு முழுவதும் ஆட்கள் தான் அறுவடை செஞ்சாங்க. ஒரு கிராமத்தில் சுமார் 1.5 கோடி ரூபா, 1.5 கோடியிலேருந்து 2 கோடி ரூபா எந்திரங்கள் வந்து முழுசாக எடுத்துகிட்டு போகுது. ஆட்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கே உள்ள ஒரு 50-100 ஆட்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு 2 கோடி ரூபாயை எந்திரங்கள் பேரில் சீக்கிரம் வேலை நடக்குது, எளிமையாக நடக்குது, உடனடியாக நடக்குதுங்கிற பேரில் எடுக்கிறோம். அது வந்து இந்த உணவோட தரம், மற்றபடி இந்த அந்த பண பரிமாற்றம் இருக்கு இல்லையா, இந்த
எல்லோரு கையிலையும் பொருளாதாரம் போய் சேர வேண்டிய ஒரு சூழல், அதுக்கு வந்து அது தடையாக இருக்குது. ஏன்னா மக்களை நிறையா உற்பத்தி பண்ணிவிட்டு மக்கள் கையில் போதுமான அளவு பணத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதும் ஒரு அரசாங்கத்தோட கடமை. மக்களோட வாங்கும் திறன் குறைஞ்சால் நாட்டோட பொருளாதாரமே சீர்குலையும். சரியா, இதெல்லாம் பொருளாதார நிபுணர்களுக்கு தெரியணும். அதே மாதிரி இந்த உணவினுடைய தரம் மிக உயர்வான முறையில் ஆட்களை தவிர ஒரு மனிதனை தவிர மிக உயர்வான முறையில் நிச்சயமாக எடுக்க முடியாதுங்கிறது என்னுடைய ஆழமான புரிதல். அந்த அடிப்படையில் இதுவரையில் இன்றைய வரையில் வந்து நம்முடைய நிலத்தில் எந்திரம் அறுவடை எந்திரம் இறங்கலை. சரியா, உழவு எந்திரம் இறங்கியிருக்கு, அறுவடை எந்திரம் இறங்கலை. அந்த அடிப்படையில் அந்த நிறைவான நெஞ்சோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். நன்றி.